ஹாய், என் பேர் வால்டர் வெற்றிவேல் ஒயிட். நான் இருக்கிறது ஆல்பா குறுக்கத்தெரு. போலீஸ், இது உங்களுக்கு இல்ல, நான் என் குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்பா இவ்வளவு நேரம் தனியா தானே பேசிட்டு உன் குடும்பத்தோட பேசினுக்குறேன்னு சொல்ற? மை ஒய்ஃப் வான்மதி, எனக்கு வேற வழி தெரியல. ஏன்பா இப்பதானே கழுத்து வலி சொல்லி இவ்வளவு மாத்திர போட்ட, இப்ப வழி தெரியலன்ற? ஜூனியர் என்டியார், சாரி ஜூனியர் வால்டர், உனக்கு நிறைய கடமைகள் இருக்குப்பா. நான் துணியெல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு போறேன். நீ துணியெல்லாம் ஊரை விட்டு போவ? உன் பையன் துவைச்சு புழிஞ்சு காய போட்டு போவான்னு பாக்குறியா? ஊரெல்லாம் ஒரே மழை பெஞ்சுன்னு இருக்குது. என்ன ஜெஸ்ஸி? வீட்டு விஜெஸ்ஸி. யோ, ஜனங்கள்லாம் ஜெஸ்ஸிக்கு சிம் பண்றத விட்டுட்டு குந்தவைக்கு மாறிட்டாங்க. நீ இன்னும் பழைய ஜோக்கே அடிச்சுக்கிட்டு கைய சுத்திக்கிட்டே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அது இல்ல வால்ட்ரே, யூடியூபுக்கு பிளாக் எடுக்கிறீங்கட்டி நினைச்சேன். அதான் எடுக்கிறேன். அது அப்படி எடுக்க கூடாது, கொண்டா நான் எடுக்கிறேன். இதுல நீ பேசு, நான் அங்க இருந்து ஷூட் பண்ணேன். போயிடு. ஆக்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்னயா மைக்கில பேச சொன்னப்பா? என்ன பேச சொல்லிட்டு திடீர்னு மைக்கேல பேச சொல்றான்? அவனே சீசன் 2 13வது எபிசோட்ல தான் வருவான். அவனை பேச சொன்னா எப்படியா பேசுவான்? அந்த மைக்கில இல்லப்பா, கையில இருக்கிற மைக்கில பேச சொன்னேன். எனக்கு இப்படி மொக்க போட தெரியும். அப்படி போட்டா பசங்களா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விஷயம் டாக்டர் சொல்லுங்க, நான் சீக்கிரமா போணும். எங்கிட்ட வந்துட்டீங்கல்ல, சீக்கிரமா போயிருவீங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்களுக்கு கேன்சர். டாக்டர் என்ன சொல்றீங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கதப்படி உங்களுக்கு கேன்சர் வந்து 6 மாசத்துல சரியா போயிடும். ஓ அப்படியா? ஆனா மிஸ்டர் ஒயிட், இப்ப நீங்க அப்படியே ஷாக்லயே இருங்க. கேமரா அப்படியே என் வாய்க்கு ஜூம் வந்துருங்க. அப்புறம் சவுண்ட் மிக்சிங்ல என் வாய்ஸ தூரத்துல இருந்து கேக்குற மாதிரி போடுங்க. நான் மிஸ்டர் ஒயிட்னு கூப்பிடுவேன். சொல்லுங்க. நல்லா புகை வருது. இடியட் இடியட், அதை போட்டேன். கை வச்சு சும்மா இருக்க மாட்டேன்.
ஒண்ணுமே தெரியலப்பா. யோ, ஃப்ரண்ட்ல இருக்கிற டோரை தூக்கிட்டு பாரியா. இப்போ இது என்னப்பா பண்ணலாம் ஜெஸ்ஸி? நாம பண்ற இந்த மெத்து பிசினஸ் நாலு பேருக்கு தெரியக்கூடாது. ஆனா நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் நாலா திசையும் பரவி நல்லா சம்பாதிச்சு நாலு நாலு பங்களா வாங்க முடியும். புரியுதா? புரியுது புரியுது. ஏப்பா சொன்ன எனக்கும் புரியல, பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரியல, உனக்கு மட்டும் எப்படியா புரியும்? சரி, இப்போ இது என்னப்பா பண்ணலாம்? நாம இந்த கிறிஸ்டல் மெத் பிசினஸ் பண்ணா ஏதாவது லா பிரச்சனை வருமான்னு நம்ம லாயர்ட்ட போய் ஐடியா கேப்போம். பெரிய பிரச்சனை வரும் சொன்னார்னா அவரையே வித்து தர சொல்லிடுவோம். சூப்பர் ஐடியாவா? என்ன இந்த பக்கம்? அந்த பக்கம் மெட்ரோ தோண்டி போட்டுருக்காங்க. அதான் இந்த பக்கம். எல்லா பக்கமும் தான் தோண்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? விக்கணும். இந்த ஆள்கிட்ட சொன்னா விக்க போறான். யோ விக்கியா? போதுமா? ஒரு பொருளை விக்கணும். ஒரு பொருளை விக்கிறது என்கிட்ட வந்திருக்க? ஏதாவது காயலங்களை போட வேண்டியதானே? நான் எதுவா இருந்தாலும் பல்கா தான் வாங்குவேன். கவுண்டர் போதும், இதை விக்கணும். யோ, இது கிறிஸ்டல் மெத்தாச்சேயா? சரியான போதை பொருளாச்சே. இதான் எங்களால ஈஸியா தயாரிக்க முடிஞ்சது. எங்க வியாபாரத்தை பெருசுபடுத்தணும். சோ இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ப்ரமோஷன் பண்ணணும். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்க. பால் பாக்கெட்ல இவரு பெரியோ என் பெரியோ போட்டு அப்படியே போன் நம்பரையும் போட்டு இவர்களை அணுகவும் மெத்தை வாங்க அப்படின்னு போட்டா போகுது. ஐயோ, பிரிண்டிங் செலவு வேஸ்ட் ஆச்சு. அதை விட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லட்டுமா? பேசாம நீங்களே பாலை போட்டு ஐடியா நீங்களே சொல்லிட்டு வந்துடும். பி சீரியஸ். பால் பாக்கெட்டு நாங்க போட்டா பேப்பர் யார் போடுவா? முறையா? இந்த முறை இல்லையா? முறையா பேப்பர்லயே விளம்பரம் கொடுத்துருவோம்னு சொன்னேன். அதெல்லாம் வேலைக்காகாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? எனக்கு ஒருத்தனை தெரியும், அவனுக்கு ஒருத்தனை தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்ன தெரியுமா? தெரியாதா? தெரியும். அவன் பேர் என்ன? கஸ். யோ, பேர் சொல்றதுக்கெல்லாம் காசு கேக்குறிய? நான் நீ அவள் நல்லா பழகி இருக்கோம். யோ, அவன் பேரே கஸ்யா. நாங்க எல்லாரும் அவன கஸ்னாச்சின்னு தான் கூப்பிடுவோம். எனக்கு எனக்கு வா இன்ஸ்பெக்டர் மச்சான், கழுத்துல என்ன போடு? அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த வீடியோல என் அறிமுக சீனை இந்த ரைட்டர் பண்ணாரு எழுதுல. இதே நான் வந்தா மக்களுக்கு தெரியாத நான் யாருன்னு. அதனால தான் இந்த போடு. நல்லா இருக்கா? போடு நல்லா இருக்கு. நீ எதுக்கு வந்த இன்ஸ்பெக்டர்? நீ சாய்த்தன் பார்க்குன்னு நான் கண்டுபிடிச்ச சீனை கக்குசு ஷூட் பண்ணா சொன்னாங்க. அதான் பாத்துக்கு போலான்னு வந்தேன். அது ஏன் கக்குசுல இல்ல, உங்க வீட்டு கக்குசுல இன்ஸ்பெக்டர்? நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கக்கூஸ் ஷூட் பண்ணுவாங்க. மூணு நடிங்கயா? இந்த அறிமுகம் உனக்கு தேவையா? துப்பாக்கிய சுருட்டி வச்சுக்கிட்டு போயிட்டே இரு. வான்மதி கிறிஸ்டல் மெத் தொட்டு தொடர் மெத்து பாரம்பரியம். கிறிஸ்டல் மெத் 40% ஆஃபர் அப் டு 1 இயர். இம்பாசிபிள். எஸ் பெல் தாத்தா, எஸ் பெல் தாத்தா. ஒன்றும் இல்லை, பெல்லு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். ம் தாத்தா, எங்களை கலாய்ச்சது போதும், வாட்டர் வந்திருக்கான் என்னன்னு கேளு. வாட்டர் வர சொல்லுங்களேண்டா. சாரி தாத்தா, பெல் செக் பண்ணிங்கன்னு நினச்சேன். சாயம் போன பட்டா பூச்சி. நான் பேசுறது புரிஞ்சா ஒரு பெல்லடி, புரியலன்னா ரெண்டு பெல்லடி. டேய், இது கூட புரியலையா? இது கூட புரியலையா? இந்த பார்,
நான் பேசுறது புரிஞ்சதுன்னு ஒத்துக்கிட்டீனா பேசின அமௌண்ட்டோட கூட தருவேன். மாட்டியா கச தெரியுமா? எஸ் அவனை எப்படியாவது தமிழ் சினிமா கிளைமேக்ஸில் வரல தகர குட்டா குடோன் அங்க அழிச்சிட்டு வந்துரு, மீதிய நான் பார்த்துக்கிறேன். என் உயிரே போனாலும் அந்த பில்லருக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் பில்லருக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, கத்திப்பாராக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, கண்டுபிடிக்காம விட மாட்டான். நீ எதுக்குடா பெல்லட்சோட நேரம் ஆச்சு? அதான் பெல்லட்சன் ஏண்டா, எனக்கு டைலாகும் கொடுக்க மாட்டேன்றீங்கோ, ஆக்டிவிட்டியும் பண்ண விட மாட்டேன்றீங்கோ, என்ன எதுக்குடா கூட்டு வந்த? அப்படியே டைலாக் கொடுத்தாலும் பக்கம் பக்கமா பேசி கீச்சுவாரு, மூடிக்கல மக்கறா. வெடிக்கும் சூப்பர், ரகசியத்தை நல்லா பாதுகாக்க. டேய், உனக்கு 60 எனக்கு 40 சொல்லியே, அது வயசு இல்ல, பர்சன்டேஜ் அனிக்க ஏண்டா சொல்ல? அனிக்கு நான் ஏண்டா சொல்லணும்? அவன் பிஸியா மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பான், சொன்னாலும் காதல் வாங்க மாட்டான். அதான் உன்கிட்ட சொன்னேன். எல்லாரும் யாரா நீங்க? போலீஸ் போலீஸ் போலீஸ்ன்ற யூனிஃபார்ம் போல போட்டுருக்க? எங்க போட்டுருக்க? லாண்ட்ரியில. உன்னை அப்படியே தூக்கி மிஷின்ல போட்டுருவேன். போலீஸ் அண்ட் லாயர் இந்த இடத்த எப்படியா கண்டுபிடிச்சீங்க? ஆமா, பெரிய பர்முடா ட்ரையாங்கிள் கண்டே பிடிக்க முடியாது. உங்களை போட்டா கூட்டு வந்து விட போகுது. ஓ அப்படியா? எங்கடா 100 கிலோ மெத்தாலு? சொல்ல மாட்டேன். நீ சொல்ற, நீங்க கிளைமேக்ஸ் பெருசா ஏத்தீங்கன்னா பெருசு ஏத்து போயிருந்தா. Shut up! அந்த 100 கிலோ மெத்தாலோட இன்ஃபர்மேஷன் இந்த போன்ல தான் இருக்கு. அந்த போன்ல முதல்ல சார்ஜ் இருக்கா? ஐயோ, சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்குப்பா. உன்கிட்ட இந்த பட்டை பின் சார்ஜர் இருக்கா? எங்கிட்ட இருக்குப்பா. போடா, சார்ஜர்ல போட்டு விடுறேன், போசல வாங்கி. ஜாக்கிரதையா போட்டு பக்கத்துலயே உட்காந்துரு, எவனா தூக்கிட்டு போறதுல கால் பண்ணாத. ஐயோ, இப்ப இந்த மெத்தோட இன்ஃபர்மேஷன் அவன் தூக்கிட்டு போய். அப்படியா? ஐயோ, வெல்ல பாஸ்வேர்டு என்ன? 17 பா. ஓபன் ஆகலையே, திருப்பி போடு. ஓபன் ஆகலையா? திருப்பி போடுனா அப்படி இல்லையா? ஏழை இப்படி திருப்பி ஸ்லாண்டிங்கா போடு. அப்படியே படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு போடு. அடச்சே, எந்திரியா? ஏழு போட தெரியாது. உனக்கு மெசேஜ் வந்துக்கிது, இன்சூரன்ஸ் கம்பெனியா? போன் லாக் ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரத்துக்கு வேலை செய்யாதான். இந்தா போனுக்கு மெமரி லாஸ் போலது. ஆமா, லாக் ஆயிடுச்சு. போன் அன்லாக் ஆயிடுச்சு, யாராவது எடுத்து கொடுக்கலாம். தேங்க்யூ. என்ன பூலு நேசிக்கா போயிட்டு ஸ்லாண்டிங் 7 தானே? துப்பாக்கியில சுட்டு செத்தவனை பார்த்தேன், துப்பாக்கி பட்டதுக்கே செத்து போயிட்டான். சரி, இப்போ நீங்க கிளைமாக்ஸ் முடிக்க போறீங்களா இல்லையா? கவரிமான், நீங்க முடிக்கிற மாதிரி தெரியல. உங்களை பாட்டு வந்து அசலா இருக்க. ஜெஸ்ஸி போறடா, போறா. டேய், துப்பாக்கி ஏன்டா கீழ போடுற? நீ தான போறறாங்க. ஏறா, ஐயோ, சுடுறா, சுடு 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 சுடுறா. ஐயோ ஐயோ. என் பேர் வால்டர் ஒயிட். நான் இப்ப செத்துட்டேன். என்னதான் நான் கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்தாலும் என் ஹிஸ்டரிய உலகம் பேசும். டாவிட்!